நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவற்றியூர் சாத்தாங்காடு பகுதியை சேர்ந்தவர் தான் அம்மன் சேகர் கற்பூர வியாபாரியான இவர் மனைவி மகன் மகளுடன் வசித்து வந்துள்ளார் நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் கற்பூர வியாபாரத்துக்காக வெளியே சென்றுள்ளார் இரவு பத்து மணி அளவில் புது வண்ணாரப்பேட்டை துறைமுக குடியிருப்பு மைதானம் அருகில் ஏஏ ஏ ஸ்கிரீம் சாலையில் அவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார் இது பற்றி தகவல் கிடைத்ததும் புது வண்ணாரப்பேட்டை போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள் கூடுதல் கமிஷனான தினகரனின் மேற்பார்வையில் துணை கமிஷனான சுப்புலட்சுமி உதவி கமிஷனான ஆனந்தகுமார் இன்ஸ்பெக்டரான சரவணன் ஆகியோர் நேரில் சென்று விசாரித்தனர் இது தொடர்பாக அக்கம்பக்கத்தில் விசாரித்தபோது பெண் ஒருவர் அம்மன் பேசிக் பேசிக்கொண்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து அந்த பெண் யார் என்பது பற்றி விசாரணை நடத்தினார்கள் அதே நேரத்தில் அம்மன் சேகரின் கழுத்தில் அருகில் இருந்த நிதானமாக வெட்டியது போன்ற காயமே இருந்தது இதை வைத்து அவருக்கு தெரிந்த நபர்களே இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என்றும் போலீசார்கள் கருதினர் இதையடுத்து அம்மன் சேகரை கொலை செய்த நபரை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் அதே பகுதியை சேர்ந்த இருபத்தி மூணு வயது இளம் பெண்ணான பவித்ராவை அஹ் பவித்ராவை கொலை இருக்கக்கூடும் என்ற தகவல் தெரிந்தது உடனடியாக அந்த பெண்ணின் வீட்டிற்கு போலீசார் விரைந்து சென்று பிகாம் முடித்துள்ள அவரை பிடித்து விசாரித்தனர் அம்மன் சேகர் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே தன்னுடன் தகாத உறவில் இருந்ததாகவும் அதன் காரணமாக அவரை கொலை செய்ததாகவும் திடுக்கிடும் தகவலை அந்த பெண் தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியில் உறைந்து போன போலீசார் அதை பற்றி அடுக்கடுக்கான விசாரணையில் இறங்கினர் அப்போது மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது அது பற்றிய விவரம் என்னவென்றால் வியாபாரி அம்மன் சேகரை கொலை செய்த இளம்பெண் திருவற்றூரில் உள்ள ஒரு கல்லூரியில் இரண்டாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிகாம் பட்டப்படிப்பை முடித்துள்ளார் அம்மன் சேகரின் மகளும் இந்த பவித்ராவும் ஒன்றாக படித்துள்ளார் அப்போது அடிக்கடி இளம்பெண்ணான அம்மன் சேகரின் வீட்டிற்கு சென்று வந்துள்ளார் அப்போதான் அம்மன் சேகர் இளம்பெண்ணிடம் பழகி அவரை மைக்கியும் உள்ளார் அதன் பிறகு கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே மகளின் தோழி என்று கூட பார்க்காமல் அம்மன் சேகர் அந்த இளம்பெண்ணுடன் தனிமேல் இருந்துள்ளார் ஒரு கட்டத்தில் தன்னைதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என்றும் மிரட்டி வந்துள்ளார் உனக்கு தெரியாமல் நாம் தனிமையில் இருக்கும் போது செல்போனில் ஆபாச படம் எடுத்து வைத்துள்ளேன் நான் சொல்வதை கேட்காவிட்டால் அதை இணையதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என்றும் அம்மன் சேகர் அந்த பெண்ணை மிரட்டியிருக்கிறார் இதனால் திருமண வயதை எட்டிய நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் இளம்பெண் தவித்துள்ளார் அம்மன் சேகரின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றதால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் அம்மன் சேகருக்கு நேற்று அம்மன் சேகருக்கு பிறந்த நாளும் ஒன்பது வயது முடிந்து அறுபது வயது பிறக்கிறது இந்த வயதிலும் தன்னை திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்துகிறாரே என்று வேதனையடைந்த இளம்பெண் பிறந்தநாள் பரிசு தருவதாக கூறி நேரில் அவரை அழைத்துள்ளார் இதையடுத்து அம்மன் சேகர் நேற்று மாலை இளம்பெனை சந்தித்துள்ளார் இருவரும் மோட்டார் சைக்கிளில் பெசன்ட் நகர் கடைக்கரைக்கு சென்றுள்ளனர் அம்மன் சேகரை கொலை செய்ய கத்தியுடன் தயாராகவே இளம்பெண் வந்திருக்கிறார் அதற்கு நேரம் பார்த்து காத்திருந்தார் புதுவண்ணாரப்பேட்டையில் கொலை நடந்த இடம் அருகே வந்தபோது மோட்டார் சைக்கிளை நிறுத்தங்கள் சர்ப்ரைஸ் சரிகரன் என்று கூறினார் அதனை நம்பி அம்மன் சேகரும் கீழே இறங்கியதும் கண்ணை மூட சொல்லியுள்ளார் அவர் கண்ணை மூடியதும் தான் வைத்திருந்த ஃபெவிக்யூவை கண்ணில் பிசைந்து அடித்துள்ளார் பின்னர் கழுத்தில் கத்தியால் குத்தியுள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே துடித்துடித்து அம்மன் சேகர் பலியாகியுள்ளார் கழுத்தில் வெட்டுப்பட்டதும் அம்மன் சேகர் உயிர் பிழைப்பதற்காக தனது மோட்டார் சைக்கிளை எடுத்துக் கொண்டு செல்ல முயன்றுள்ளார் ஆனால் ரத்தம் அதிகளவில் வெளியேறியதால் மயங்கி விழுந்துள்ளார் அதன் பிறகே உயிரும் பிரிந்தது கழுத்தில் இருந்து ரத்தம் வ வலிந்தோடியதில் அவர் அணிந்திருந்த சட்டை சிவப்பு கலராக மாறியது இந்த கொலை சம்பவம் புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அம்மன் சேகரை கொலை செய்த இளம்பெண்ணை போலீசார் கைதும் செய்தனர் அம்மன் சேகரின் செக்ஸ் தொல்லை தொடர்பாக போலீசில் அவர் பரபரப்பான வாக்குமூலமும் அளித்துள்ளார் விசாரணை முடிந்ததும் இளம்பெண்ணை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையிலும் அடைத்துள்ளனர்